என் அன்பிற்கினிய மாணவ செல்வங்களுக்கு எனது வணக்கம். நாம எல்லாம் இப்போ 1.5 வருஷம் கழிச்சு பள்ளிக்கு போறோம். பள்ளிக்கு போகும்போது பயத்தோட போக வேணாம், மகிழ்ச்சியா போங்க. கரோனா தாக்கிடுமோ அப்படின்ற அச்சம் வேண்டாம், ஆனா எச்சரிக்கையோட போங்க. எப்படி எச்சரிக்கையா இருக்கிறது? நாம பள்ளிக்கு போனா கூட நாம தோழிகளையோ தோழர்களையோ பார்க்கும்போது நேரா போய் கை கொடுத்துட்டு கட்டி அணைச்சிக்கிட்டு அப்படிலாம் இல்லாம தூரத்துல இருந்தே நாம அவர்களுக்கு வணக்கம் சொல்லிக் கொள்வோம். சரியான இடைவெளியை நாம கடைபிடிப்போம். அது மட்டுமல்ல, மாஸ்க் போட்டுட்டு தான் ஸ்கூலுக்கு போகணும். எப்பவுமே மாஸ்க கலட்டவே கூடாது. தண்ணி குடிக்கும் போது சாப்பிடும் போது மட்டும்தான் மாஸ்க கலட்டணும். அப்படி சாப்பிடும் போது கூட நேர் எதிரா உட்கார்ந்து சாப்பிடக்கூடாது, ஏன்னா நேராதான் அந்த பரவும். திரும்பி உட்கார்ந்துட்டு சாப்பிடணும். கோச்சி உட்கார்ந்து சாப்பிடுவாங்க, அப்படி உட்கார்ந்து சாப்பிடணும். அதே மாதிரி இத மாதிரி இடங்கள்ல தொடும் பொழுதுதான் கரோனா வைரஸ் அதை இங்க தொத்திக் கொள்ளும். அதனால கைய நல்லா கழுவணும். சானிடைசர் கையில வச்சிருந்தா அதையும் நம்ம போட்டுக் கொள்ளலாம். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவேளை நம்மளுக்கு ஜலதோஷமோ காய்ச்சலோ இருக்கிற மாதிரி இருந்தா உடனே நம்ம டீச்சர்கிட்டையும் அப்பா அம்மாட்டையும் சொல்லி நாம ஸ்கூலுக்கு போறதுல இருந்து விலகி இருக்கலாம். ஆக எச்சரிக்கையா இருந்தா நாம எந்த சூழ்நிலையிலும் நம்ம கல்வி கற்கலாம், பள்ளிக்கு போலாம். இன்னைக்கு தோழிகளை பார்க்கலாம், ஆசிரியர்களோட சந்தேகம் கேட்கலாம். அதனால எச்சரிக்கை உணர்வோடு மகிழ்ச்சியாக பள்ளிக்கு செல்வோம். வாழ்த்துகள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.